தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு ஆகவை தமிழ் தொழில் பழகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பதிவில் என்ன மாதிரி விஷயம் நம்ம பேச போறோம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்புங்க. அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பற்றி நிறைய தகவல்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு பெறணும்னு நினைக்கிறீங்க, படித்த இளைஞர்கள் அல்லது படிக்காத இளைஞர்கள் அல்லது வந்து ஏதாவது தொழில் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க குடும்ப கஷ்ட காரணமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் நம்ம எப்படி வெளிநாட்டில் வேலை வாங்க முடியும். அது தொடர்பான நிறைய வீடியோ காணொலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், பதிவு பண்ணியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தினசரி நாளிதழில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு செய்தி. அதாவது குவைத் நாட்டில் இருக்கிற குவைத் கேட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பாக அதன் கீழ் பணிபுரியக்கூடிய, அதன் கீழ் வரக்கூடிய இந்த தமிழ்நாடு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வெளிநாட்டு, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இங்கே வந்து பல்வேறு தகவல்கள் வந்து சேகரிக்கிறப்போ இந்த குவைத் கேட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 500 நபர்கள், அதாவது வீட்டு வேலைக்கு பெண்கள் வந்து எங்களுக்கு 500 நபர்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து அவங்க கூட வந்து கடந்த 17ஆம் தேதி பண்ணியிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 500 பெண்கள் வந்து வீட்டு வேலைக்கு, குவைத்தில் இருக்கிற வீட்டு வேலைக்கு, வீட்டில் இருக்கிற வேலைகளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வந்து அரசாங்கம், அரசு வந்து வெளியிட்டிருக்கு. அது தினசரி நாளிதழில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அப்போது என்ன மாதிரி வேலை, எவ்வளோ சம்பளம், எத்தனை வருஷம் விசா, விசாக்கான எக்ஸ்பென்ஸு, ஃப்ளைட் டிக்கெட்டு, இது எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக அந்த பேஜுக்கே கூட்டி போய் உங்களை காமிக்கிறேன். அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லேயே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற தினசரி நாளிதழ், அதாவது பார்த்திங்கன்னா தினகரன் நினைக்கிறேன் அல்லது வந்து தினமணி, இந்த ரெண்டு நாளிதழெலாம் வாங்கி பாருங்கள். அந்த நியூஸ் வந்து அச்சாக இருக்குது. அது இல்லாமல் இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு அட்ரஸ் எடுத்து அந்த நியூஸை போட்டு அந்த வெப்சைட் அட்ரஸ் நான் காமிக்கிறேன். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு போயம் இல்லை, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலை அப்படின்னாலும் எத்தனையோ பேர் வெளிநாடுகளுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ரீ விசா வேணும், நானும் போய் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என்னோடய கஷ்டம் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். பட் அவங்களுக்குலாம் வந்து மொபைல் பார்க்க தெரியாது, இந்த மாதிரி இன்டர்நெட்னால் என்ன தெரியாது, தினசரி நாளிதழ்னால் என்ன தெரியாது. அதனால் தயவு செஞ்சு இதை பார்க்குற நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் போய் ஒரு 4 பேர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும். ஸோ அதனால் வந்து நான் பார்த்த தகவலை ஒரு காணொலியாக பதிவு பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது தொடர்பான மேலும் கூடுதல் தகவலை இப்போ இந்த காணொலிக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினசரி நாளிதழில் நியூஸ் வெளியாகிருக்குன்னு சொன்னேன். இந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்கணும்னா மேலே கூடுதல் தகவல் பாருங்கள். இருந்தாலும் இதை உள்ளே போய் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் உள்ளே நான் இருக்கேன். இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம்னு போட்டிருக்கோம். பட் பெரம்பலூர் மாவட்டம் இல்லைங்க, எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் இந்த விஷயங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து இன்றைக்கி உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற நியூஸ் பேப்பரை பார்க்கலாம். இதை பாருங்கள், குவைத் நாட்டில் வீட்டு வேலைக்கு பணிபுரிய அழைப்பு, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதாவது 2 டேஸ் எகவுன் போட்டிருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்து வெப்சைட்டில் வந்திருக்கு, இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்பும் தமிழக மக்களுக்கு உடனடியாக அயல்நாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தர அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது வந்து பேசிக் நியூஸு. அப்போது இதை தொடர்ந்து வெளிநாட்டில் பணியமர்த்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளை சந்தித்தும் பணிக்காலிடங்களை சேகரித்தும் வந்ததில் குவைத் நாட்டில் உள்ள குவைத் கேட் ஃபவுண்டேஷன் என்கிற நிறுவனத்திடமிருந்து குவைத் நாட்டில் வீட்டு வேலை பணியாளராக பணிபுரிவதற்கு, ஹவுஸ்மெய்ட், அதாவது வீட்டில் வந்து லேடிஸுங்க, இது ஜென்ஸு கிடையாது, லேடிஸ்க்கு வீட்டு வேலையாக பணிபுரிவதற்கு ஹவுஸ்மெய்ட் 30 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட பெண் பணியாளர்கள் 500 நபர்கள் தேவைப்படுவதாக வந்த கடிதத்தின் மேல், அதாவது இந்த குவைத் கேட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க இந்த அயல்நாட்டு தமிழ்நாடு அரசு நிறுவனமான அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு வந்து ஒரு லெட்ரு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் கம்பெனிக்கு ஒரு 500 நபர்கள் தேவைப்படுது வீட்டு வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன எழுதிருக்காங்க பாருங்கள், கடிதத்தின் மேல் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு இதன் தொடர்பாக குவைத் நாட்டின் கேட் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு நிறுவனமான அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் கடந்த 17ஆம் தேதி வீட்டு பெண் பணியாளர்களை பணியமர்த்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. அதாவது 17ஆம் தேதி, நவம்பர் 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அந்த அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிடுச்சு. அப்போது இது வந்து ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு, ஆட்களை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. 500 பேர் தமிழ்நாடு முழுக்க வீட்டு பெண் பணியாளர்களாக அரபு நாடுகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு மாத ஊதியம் 32,000,
மற்றும் அனுபவம் இல்லாதவர்களுக்கு மாத ஊதியம் 29,500. அதாவது சேல்ரி மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வீட்டு வேலை வெளிநாடுகளில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க, அதுக்கான அத்தாட்சி சான்று ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அனுபவம் வாய்ந்த நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32,000 மாத வருமானம் கிடைக்கும். உங்கள்கிட்ட அனுபவம் இல்லை, இப்போ தான் முத முறையாக நான் போகிறேன், அதுவும் 30-40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 29,500 உங்களுக்கு மாத ஊதியம் கிடைக்கும். இது பெண்களுக்கு மட்டும், ஆண்களுக்கு இல்லை. வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க, 30-40 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் மருத்துவ பரிசோதனை, அதாவது மெடிக்கலு, விசா, ஏர் டிக்கெட்டு, அங்கே இருக்கிற அக்காமடேஷனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு, உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வேலையை அளிப்பவரால் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் தவறாமல் வழங்கப்படும். இந்த ஒப்பந்தம் 2 வருடம் வரை நீடிக்கும். அதாவது ஒரு விசா வந்து வெளிநாட்டில் நமக்கு கிடைக்கிது, நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம்னா 2 வருஷங்கிறது பேசிக்காக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விசா. அதுக்கு மேலே வந்து நம்ம விருப்பப்பட்டால் அந்த விசாவை வந்து அவங்க ரினியூல் பண்ணி இன்னும் 2 வருஷம் வேலை பார்க்கலாம், அதுக்கு மேலேயும் வேலை பார்க்கலாம். நமக்கு விருப்பம் இல்லைனா நம்ம அந்த 2 வருஷத்துலேயும் முடிச்சுட்டு ஊருக்கு வரலாம். அல்லது கம்பெனி நம்ம வேலை செஞ்ச விதம் வந்து அந்த கம்பெனிக்கோ அந்த வீட்டு ஓனருக்கோ பிடிக்கல, நம்மளுடைய வேலையில் திருப்தி இல்லைங்கிற பட்சத்தில் அவர் 2 வருஷத்துலேயும் நம்மளை முடிச்சு ஊருக்கு அனுப்பிச்சி விடலாம். இதுதான் ப்ராசஸ், அதான் எழுதியிருக்காங்க. இதில் ஒப்பந்தம் 2 வருடம் வரை நீடிக்கும். ரத்து செய்யாத பட்சத்தில் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். குவைத் நாட்டின் கலாச்சார பண்புகள் குறித்த கையேடு பணியாளர்களுக்கு அவர்களின் தாய்மொழியில் வழங்கப்படும். பணிபுரியும் இடத்தில் பணியாளருக்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்படும். இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக் விஷயம். மேற்குறிப்பிட்ட பணியில் சேர விருப்பமுள்ள பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது இது பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்த ஒரு நியூஸு, அதனால் பெரம்பலூர் மாவட்டம்னு போட்டிருக்காங்க. பட் எல்லா மாவட்டத்திலேருந்து ஆள் எடுக்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் மற்றும் இதர விவரங்கள் அறிய, இதை பற்றி இன்னும் மேல் கூடுதல் உங்களுக்கு தேவைப்பட்டது, மேன்மையான மேலும் கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, சென்னையில் உள்ள அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தையோ அல்லது பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தை அணுகுமாறும். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த தொழில் நெறி வழிகாட்டு மையம் அப்படின்னு ஒன்று இருக்கும், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம்னு ஒன்று இருக்கும். அதில் போய் நீங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம். அல்லது சென்னையில் இருக்கிற அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம், அதை கூகுளில் போட்டாலே எங்கே இருக்க அட்ரஸுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அணுகுமாறும். இவ்வேளையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் தங்களது சுய விவரங்களுடன் கூடிய விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி மற்றும் பாஸ்போர்ட் ஆகியவற்றின் நகல்கள் மற்றும் ஒரு புகைப்படத்துடன், அதாவது என்ன சொல்கிறாங்க, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும், நான் போகணும் வெளிநாட்டுக்கு, இதில் நானும் உள்ளே வரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய சுய விபரம், ஏதாவது ஒரு வெள்ளை பேப்பரில் எந்த மாவட்டம், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர், அப்பா பேர் என்ன, எந்த தெருவில் இருக்கீங்க, எந்த கிராமத்தில், எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, அடுத்து வந்து என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எதுக்காக இந்த அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி எழுதிட்டு, அதை வந்து அது கூட ஒரு ஃபோட்டோ, அப்புறம் 2 ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் காப்பி, இதெல்லாம் அட்டாச் பண்ணி ஒரு இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு அனுப்ப சொல்கிறாங்க. இமெயில் ஐடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து விண்ணப்பிக்க சொல்கிறாங்க. அல்லது நேரில் போய் நீங்கள் கொடுக்குறதால கொடுக்கலாம். என்ன சொல்கிறாங்க, omchousemaidkuwait21@gmail.com. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் காணொலியும் காமிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை அமுச்சு விடுங்க. தெரியாத நபர்கள் யார்கிட்ட, தெரிஞ்ச நபர்கள்ட்ட இந்த விவரத்தை சொல்லி இந்த காணொலியை அவங்கள்ட்ட போட்டு காமிச்சு அப்ளை பண்ணுங்கள். மேற்கண்ட வேலைக்கான விவரங்களை இந்நிறுவனத்தின் வலைதளம், அதாவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவைத் கேட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் இந்த வேலைக்கான ஆட்கள் தேவை. அதுக்கான விவரங்களை இந்நிறுவனத்தின் வலைதளம் வெப்சைட்டில் www.omcmanpower.com மூலமாகவும், இந்த omcmanpower.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்நிறுவன தொலைபேசி எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இதன் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கலெக்டர் வந்து அறிவிச்சிருக்காருங்க. கலெக்டர் சொல்கிறார் அப்படின்னா நிச்சயம் வந்து இதில் ஏமாற்று வேலை இருக்காது, உண்மையாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ விசா கிடைக்கும். அப்படி ஃப்ரீ விசா இல்லைனாலும் ஒரு சாதாரண ஒரு கட்டணத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணலாம். மாதம் 30,000 உங்களால் சம்பாதிக்க முடியும், 40,000 சம்பாதிக்க முடியும். அதனால் வந்து இதை வந்து தயவு செஞ்சு, உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இல்லைனாலும் தயவு செஞ்சு தெரிஞ்ச நபர்கள், உங்களுக்கு பழக்கமான நபர்கள், யாராவது வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க, கணவனை இழந்த விதவைகள், அல்லது வந்து திருமணமாகவும் இருக்கிற பெண்கள், அல்லது குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிற பெண்கள், குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிற பெண்கள், விபத்தில் கணவர் இறந்த பெண்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, ஊனமுற்ற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் தகவலை கொண்டு போய் சேருங்க. நிச்சயம் வந்து நம்ம 10 பேர் கொடுக்குறோம், அதில் 2 பேர் செலக்ட் ஆகினா அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும், அவங்க நல்லா இருந்தாங்கன்னா.
ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்ல நினச்ச தகவலை தான். ஹோப் யூ அலஞ்சித் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களுக்கு கூடுதல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.